அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன், அம்மா பஅது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமின் மீது உள்ள கடமை என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை பேணிக்கையாக செய்வது. அதோடு மட்டுமல்லாமல் தான் மாத்திரம் இஸ்லாத்தை ஈமானை பரிபூர்ணமாக பின்பற்றாமல் பிறருக்கு எத்தி வைப்பதும் ஒரு முஃமினின் மீது உள்ள தலையாய கடமையாகும். ஒரு முஃமின் அவன் மாத்திரம் முஃமினாக இருந்தால் பத்தாது, அவன் மாத்திரம் தொழுகையாளியாக இருந்தால் பத்தாது, அவன் மாத்திரம் இபாதத் செய்பவனாக இருந்தால் பத்தாது. ஒரு முஃமினை பார்த்து குறைந்தபட்ச முஃமின் அல்லாத ஒருவர் ஈமான் கொள்ள வேண்டும், அதை போல அவருடைய நடைமுறை இருக்க வேண்டும். இது மார்க்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடமையாகும். அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி சொன்னால், நம்மை பார்த்து நம்முடைய ஈமானிய அடையாளத்தை பார்த்து அடுத்தவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும், இஸ்லாத்தை நோக்கி உள்ளே வர வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருந்த காலகட்டத்திலேயே இஸ்லாம் இந்தியாவிற்குள் வந்துவிட்டது. அரபியர்கள் தான் அரபு நாட்டிலிருந்து, சவுதியிலிருந்து, மக்காவிலிருந்து இஸ்லாத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார்கள். இங்கே அரபி பேசுபவர்கள் யாரும் கிடையாது, அங்கே தமிழ் பேசுபவர்கள் யாரும் கிடையாது. எப்படி ஈமான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு, ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்குள்ளே ஊடுருவியதுன்னு கேட்டோம் சொல்லி சொன்னால், அரபியர்களுடைய நடைமுறை இஸ்லாம் அவர்களால் கவரப்பட்டது. தமிழர்களால் இஸ்லாம் கவரப்பட்டதற்குள்ள காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அரேபியர்களுடைய நடைமுறையும் பழக்க வழக்கமும் தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அவர்களுடைய ஈமானிய அடையாளம் மக்களை வெகுவாக கவர்ந்தது. பேசினால் உண்மையை பேசுவது, அழகான முறையில் தாடி வைப்பது, அந்நிய பெண்களை வேறெடுத்து பார்க்காமல் இருப்பது, வியாபாரத்தில் பொய் சொல்லாமல் இருப்பது, இப்படியாக ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் ஈமானிய அடையாளத்தோடு வாழ்ந்ததன் காரணமாகத்தான் மொழியை தாண்டி, நாட்டை தாண்டி, தேசத்தை தாண்டி இஸ்லாம் இந்தியாவிற்குள்ளால் வந்தது. இப்பொழுது நமக்கு சிந்தனை என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மை பார்த்தால் இஸ்லாமியர்களைப் போல இருக்கிறதா இல்லையா, நம்மிடத்தில் ஈமானிய அடையாளங்கள் இருக்கிறதா இல்லையா. வியாபார நிமித்தமாக ஒரு நபரை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். சாயந்தரம் ஒரு 4 மணிலேருந்து ஆரம்பித்து ஒரு 6 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன். 2 மணி நேரமாக எனக்கே தெரியாத அவர் முஸ்லீம்னு சொல்லி ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். வியாபாரம் சம்மந்தமாக ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில் எவ்வளவு ரொம்ப வேதனையான விஷயம்னு சொல்லி சொன்னால், அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். கடைசி கட்டம் வியாபாரம் ஒத்து வரலங்கிற கடைசி கட்டத்தில், பாய் நான் ஒரு பாய் தான் என்று அறிமுகப்படுத்துகிறேன். தாடி இல்லை, தொப்பி இல்லை, வார்த்தையில் சலாம் இல்லை, ஆரம்பத்தில் பிஸ்மில்லா இல்லை, இன்ஷா அல்லா இல்லை, மாஷா அல்லா இல்லை, தபாரக்கல்லா எதுவுமே கிடையாது. குறைந்தபட்சமாக ஒரு இஸ்லாமிய அடையாளம் பார்த்தவன ஒரு புன்னகை கூட கிடையாது. 2 மணி நேரமாக பேசுகிறார். கடைசியில் தன்னை அறிமுகப்படுத்துகிறார், நானும் பாய் தான், நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு பாய் தான் என்று என்னிடத்தில் 2 மணி நேரத்துக்கு பின்னால் அறிமுகப்படுத்துகிறார். ரொம்பவும் கவலையாக இருந்தது. இஸ்லாமிய அடையாளம்னா என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு மனிதன் வெறுமனே இபாதத்து தொழுகை நோன்பு சகாது ஹஜ்ஜுன் சொல்லி மாத்திரம் இல்லாமல், தான் இஸ்லாமியன் என்பதை மக்களுக்கு தன்னுடைய அடையாளங்களால் வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், தொப்பி எதற்குள்ள அடையாளம், பள்ளிவாசலுக்குள்ள அடையாளம். பள்ளிவாசலுக்குள்ள வந்தால் தொப்பி எடுத்து தலையில போடுறோம், ஒரு சைடம் தொழுகிறோம், வெளியே போகிறோம், மறுத்து ஜோக்கில் வச்சுக்கிறோம். இன்னும் ரொம்ப சோம்பேறித்தனம் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால், பள்ளிவாசலில் முன்னாடியே டப்பால நிறைய தொப்பிகளை வச்சிடறோம், வந்தால் அப்படியே எடுத்து மாட்ட வேண்டியது, போகிற போக்குல தூக்கி போட்டு போயிட வேண்டும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டும் குறைந்து விட்டது. தாடி எதற்கான அடையாளம், ஹஜ்ஜு செய்வதற்குள்ள அடையாளம். எப்படி மாறிப்போச்சு, என்ன பாய் ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்களா, என்ன தாடி திடீர்னு ஹஜ்ஜு செய்யலான் இருக்கிறேன் தாடி, அல்லது திடீர்னு 1 மாசம் கழித்து பார்க்கற தாடி வச்சிருப்பார், என்ன நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன் தாடி, போக போகிறேன் தாடி, அல்லது போயிட்டு வந்துட்டேன் தாடி. தாடி என்பது ஹஜ்ஜிற்குரிய அடையாளமாகவும், தொப்பி என்பது பள்ளிவாசலுக்குரிய அடையாளமாகவும் மாறிப்போய்விட்டது. ஜுப்பா, வேஸ்தி, தொப்பி, தலைப்பாகை இதெல்லாம் ஆளுமிற்குரிய அடையாளமாக மாறிவிட்டது. இஸ்லாமுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது, ஈமானுக்கு என்ன அடையாளம் இருக்குது? ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, லா தஹ்ஸனு லிமன் லம் யபதல் பிஸ்ஸலாம், யார் சலாம் சொல்லலையோ அவனுக்கு பேசுவதற்கு நீ அனுமதியே கொடுக்காது. 2 பேர் சந்திக்கிறீங்களா, ஈமான் கொண்ட 2 பேர் சந்திக்கிறீங்களா, நீங்கள் எதை வேண்டுமேனாலும் பேசுங்கள், பார்த்தவன முதல்ல சலாம் இருக்கணும். சலாம் சொல்லலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முந்திட்டு சலாம் சொல்லுங்க, அல்லது அவனுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்காதீங்க, நீங்கள் திரும்பி போயிடும்.
அப்ப ஈமானிய அடையாளம் என்பது தொப்பியை போல தாடியை போல ஒரு மனிதனுடைய பேச்சிலேயும் இருக்க வேண்டும். ஒருத்தர் பேசுறப்பயே அந்த பேச்சை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் ஒரு முஸ்லீம் என்பதாக. ஆரம்பிக்கும் பொழுது சலாம் சொல்லணும், நடுவில் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும், மாஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும், தபாரக்கந்தா சொல்ல வேண்டும். ஒருத்தர் சொன்னார் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், தபாரக்கந்தா தான் உங்களுக்கு பறக்க செய்யும், அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யட்டும், அல்லாஹ் சைதாக்கி வைக்கட்டும், துவா செய்யுங்க அல்லாஹ் பறக்க செய்யும். இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு முஸ்லீனுடைய வாயிலிருந்து வர்றப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவன் முஸ்லீன், அவன் முஸ்லீம், அவன் பொய் பேச வேண்டான் என்பதாக. எதற்காக வேண்டி இதை எல்லாம் நம்ம சுத்தி வளர்த்து சொல்ல வர்றோம்னா, இன்னைக்கு குரானுடைய வசனத்துல ஓதும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் ஒரு வேலையை செய்வதாக இருந்தால், ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால், இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நீங்கள் செய்யாதீங்க. ஒட்டுமொத்தமாக அந்த வசனத்துடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, நபிக்கு அல்லாஹ் நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும், இதை சொல்லுவதாக இருந்தாலும், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இந்த வசனம் எதுக்கு இறங்குச்சுன்னு சொல்லி சொன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல யஹூதிகள் யூதர்கள் வந்து மூன்று விஷயத்தை பற்றி கேட்கிறார்கள். முதலாவது விஷயம் ரூஹ்னா என்ன, இரண்டாவது துல்கர்னீன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி சொல்லுங்கள், மூன்றாவது இன்னொரு விஷயத்தை கேட்கிறார்கள். மொத்தம் மூணு விஷயத்தை கேட்டுட்டு இதை பற்றி எங்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி கேட்டப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வாங்க பதில் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லணும், இன்ஷால்லா சொல்லுவதற்கு தவறிவிட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 15 நாட்கள் வஹியை நிறுத்திவிட்டான். மறுநாளைக்கு யூதர்கள் வந்து கேட்குறாங்க, என்ன முஹம்மதே நாங்கள் கேட்டோமே பதில் எங்க தெரியல, அல்லாஹுடத்திலிருந்து வஹி வரும், வஹி வரும், வரும், வரும் என்று காத்திருந்து 15 நாள் கழித்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வஹியை இறக்குகிறான். வலா தகூலன் அலி ஷைஇன் இன்னி ஃபாயிலும் ஜாலிக ஹதா, எந்த ஒரு விஷயத்தையும் நாளை செய்வேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், இல்லா இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாளை நாளை தவிர என்று நீங்கள் சொல்லுங்கள். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, எந்த காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லுங்க, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள், யாரிடத்திலிருந்து திரும்பி வருவதாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று அவருக்காக வேண்டி பரக்கத்திற்கு துவா செய்யுங்கள். உங்களை விட செல்வத்தில் மேம்பட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய செல்வத்திற்காக நீங்கள் துவா செய்யுங்கள், அவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படாதீர்கள். இப்படியாக ஒரு இஸ்லாமியன், ஒரு இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒருவர் தன்னை சுற்றி இஸ்லாமிய ஈமானிய அடையாளங்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும். நிரப்பிக் கொண்டால் நம்மை பார்த்து இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட இஸ்லாத்தின் பால் இருக்கக்கூடும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடும். அத்தகைய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. வாஸ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.